இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது. ஆனால் ஒரு யோசனை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. நாம் எல்லோரும் ஏன் அவரவர்கள் கிரகத்தில் இல்லத்தில் ஸ்ரீராமநவமி என்று பூஜைக்கு முன்னாடியோ அல்லது அப்புறமோ கரெக்டாக 9:00 to 9:05 வரல 5 நிமிடங்களுக்கு கிரகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ராம 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 ராமன்னு அவன் ஜபம் பண்ணக்கூடாது? ராமநாம ஜபத்தை தனியாக பண்ணாலே புண்ணியம், அதுவும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஜபம் பண்ணுவது அதோட புண்ணியம், அதுவும் ஆங்காங்கு பல பேர் பல ஊர்கள் இந்த பாரத பூமியில கிரகத்தில் ஒரே நேரத்தில் இந்த ராமநாம துவனி கிளம்புறதுனால துவனி ஒழிப்பதனால் எவ்வளோ பவர், எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். என்ன யோசனை பண்ணுவோமா? ஸ்ரீராமநவமி என்று April 2 இந்த வருஷம் வருது இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு 9:00 to 9:05 வரலை காலையில் 5 நிமிடங்களுக்கு ராமநாம ஜபத்தை கிரகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விடாது தொடர்ந்து பாராயணம் பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் நமக்குலாம் தெரியும், எங்கு ராமநாமம் ஒலிக்கின்றதோ, எங்கு ராமநாமம் ஜபம் ஜபிக்கப்படுகின்றதோ, அங்கு வந்து ஆஞ்சநேயர் வந்துடுறாராம். இது நம்பிக்கை மாத்திரம் இல்லை, சத்தியம். ஆதலால் 5 நிமிடங்கள் நம்ம ராமநாம ஜபன பேருக்கு ஆஞ்சநேயர் மனசுல உத்தேசித்து ஆஞ்சநேயருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடுவோம் நம்ம, ரைட்டா?